ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆதங்கம் பாருங்க. ஏன்னா லட்சக்கணக்கான பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க அவங்க தொழிலில் ஒரு முன்னேறணும் என்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை அல்லவா. பட் எந்த அளவுக்கு நமக்கு பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இங்க கேள்வி. ஸோ பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கு என்ன வழிவகை? இப்ப நம்ம வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், வீடு கட்ட முடியவில்லை. இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம், இடம் வாங்க முடியல. அல்லது ஏற்கனவே வாங்கியிருந்த இடத்துல நிறைய முதலீடு போட்டிருக்க, விற்க முடியல. அந்த இடம் முடிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு அடித்து வேலை செய்ய முடியும், இடம் விற்க முடியல, விற்பனை ஆகல. இது போன்ற எத்தனையோ தடைகள் மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப மாட்டீங்க. சாப்பாடு சுகத்துல இருந்து சகலம் வரை தடை இருக்கிறது. 12 மணிக்கு அவர் போஜனம் சாப்பிடலாம்னு நினைப்பாரு, அன்னைக்கு சாப்பிடவே முடியாது. இஸ் இட் ரைட்? எஸ், சர்டன்லி இட் இஸ் ரைட். எப்படி சுவாமி இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கர்மங்களின் பிரதிபலன், எ கிரேட் ரிஃப்ளெக்ஷன் த்ரூ தி ரியாக்ஷன். ஒருத்தர் சுவாமிகள்னு கேட்டாரு, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, சமீபத்தில் வந்து ஹிமமலையில இருந்து ஒரு சுவாமி வந்தாரு. அந்த சுவாமி வந்து நாமக்கல், அவர் சொந்தக்காரர், 20-25 வருஷங்களாகி ஹிமமலை போய். அவர் நாமக்கல் வரும்போது நாமக்கல்ல வந்து யாரோ ஒருத்தரிடம் பேசும்போது என்னை பத்தி கேள்விப்பட்டார். என்னை பார்க்கவே நாமக்கல்ல இருந்து என்னிடம் வந்தார், சுவாமிகளை பார்த்தார். சுவாமி நான் யார் என்று உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டார். நானும் சொன்னேன், தெரியுதுங்க. நான் யார் என்று உங்களுக்கு தெரியுதுங்களான்னு கேட்டேன், தெரியுதுன்னார். அப்போ உடனே என்ன பார்த்து எங்களுக்குள்ள பா, அதாவது பேச்சுவார்த்தை இதுதான். அதுக்கப்புறம் சுவாமி நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், நம சிவா என்றார். சிவாய நமஹா என்று நான் சொன்னேன். உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணார். அங்குள்ளவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது இது எதுக்கு நான் கூறுகிறேன் என்றால், அனுபவ ஞானம் கடைந்து விட்டார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நான் சற்று நேரம் கழித்து விட்டு பக்தர்களிடம் கூறிவிட்டேன், சிவபெருமானே அவருடைய வடிவத்தில் இந்த இடத்துக்கு வந்து நான் எப்படி பார்க்கிறேன் என்று அவர் என்னை கவனித்து விட்டார் என்று நான் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டேன். எதுக்கு இப்படி சொல்றேன் என்றால், இது வந்து ஒரு இதுக்காக நான் கூறவில்லை, பகவான் அனுக்கிரகம் என்பதை. சபரிமலையில் இன்று நான் நடக்க முடியவில்லை, என்னுடைய கைப்பிடிச்சு பகவான் அந்த இடத்தை கொண்டு போய் சன்னிதியில் என்னை விட்டிருக்கிறார் என்று சொல்றார். திருவண்ணாமலை செல்லும் போது எனக்கு காய்ச்சலா இருந்த சுவாமி, கிரிவலம் சுத்தும் போது எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தியை நான் பெற்றேன் என்றார். இந்த தெய்வீக அலைகள், இந்த உலகம் எல்லா அலைகள் தானே, ஜலம் என்பது அலைகள், மின்சாரம் என்பது அலைகள், பகவான் அனுகிரகம் என்பது அலைகள் தானே, உங்க மன எண்ணங்கள் என்பது அலைகள் தானே. மன அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மந்திரத்துக்கு இருக்கிறது. மந்திரத்தை ஆள்பவன் இறைவன். மந்திர சக்தினால் இறைவனை நாம் கட்டிவிடலாம். ஓம் நமசிவாய என்று பஞ்சாட்சிரதா உலகத்தை ஆள்கின்றது. ஓம் நமோ நாராயண என்று அஷ்டாட்சிரதா உலகத்தை காக்கின்றது. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நிறைய பேர் இப்படி இருக்குமா? ஏன் இருக்காது? யுகங்கள் தோறும் கோடிக்கணக்கான மக்கள் சாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் டிவைன் நேம்ஸ் ஃபார் எவர், ஈவன் ஃபார் எராஸ், தென் ஹவ் இட் வில் பி எராடிகேட் என்டயர் சின்ஸ், என்டயர் கர்மாஸ் வில் பி எராடிகேட்ஸ் த்ரூ டிவைன் கிரேஸ். அத்தகையான ஒரு மகான் எங்கிருந்தால் நீங்க பாருங்க, அவருடைய இடத்துல நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் போல் விடை பெறும், நம்மளுடைய குறைகளை அவரிடம் ஒப்படைக்கும் போல் வெளிச்சம் கிடைக்கும். அவருடைய பார்வை என்பதே ஒளிமயமாக்கிவிடும் வாழ்க்கை. இஸ் இட் ட்ரூ? நிச்சயமா இட்ஸ் இட் ட்ரூ. ஆனா நடந்தவர்கள் பலர் சொல்ல மாட்டார்கள். ஒரு தெய்வ தரிசனத்தை கண்டவர்கள் இறைவனை நீங்க பார்த்தாயா என்று சொன்னால் அவர் சொல்வார், ஆனால் அங்கு உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற ஈகோனெஸ், ஈகோலெஸ்னஸ் இருந்தால் உலகத்தில் எல்லா ஒளிமயம். இறைவனிடம் ஒப்படைத்தால் கர்மவினைகள் மாறிவிடும். அந்த வாசனாபலம் குறைத்து விட்டால்
யோக நிலைகள் உண்டாகும். மறைந்திருந்த யோக நிலை. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, சுவாமிகள் இடத்துக்கு வரும்போது சுவாமி நான் எப்படி திடீர்னு இப்படி ஒரு செல்வ வளம் எனக்கு வந்திருக்குதுன்னு ஆச்சரியப்பட்டேன். மறைந்து நின்ற யோக நிலை உனக்கு நான் தருகின்றேன். கிணறுக்குள் இருக்கின்ற ஜலம் எவ்வாறு வருகின்றது என்று நீங்க அறிவாயா? என்னிடம் வரும்போல் அருள்வாக்கு நான் சொல்லுவேன், அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி வந்திருக்குது என்று நீ சொல்லு பார்க்கலாம். பகவான் தருகின்ற லட்சுமி கடாட்சம் என்பது, குரு தருகின்ற லட்சுமி கடாட்சம் என்பது அவ்வாறே. மண்ணு மந்திரித்து கொடுத்தால் மகான் அந்த மண்ணை இடத்தில் போய் போடும்போல் நீங்க பொன்மையாகமாகி மாறிவிட்ட நிலைகள் உண்டு. வறுமை கண்டு கனகதாரா ஸ்தவத்தை ஸ்துதிக்கும்போல் சாட்சாத்து மகாலட்சுமி தோன்றி வறுமை நீக்கிய லட்சுமி கடாட்சத்தை நாம் பார்க்கின்றோம்.